போடுறா வெடியா எட்டரா வண்டியா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கேவோட தரமான பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் கெட் இன்டு த ஃபைனல். ஃபைனலுக்கு தயாராங்க மக்களே. வாட் அ மேட்ச், வாட் அ கேப்டன்சி. தலைவன் இருக்கிறாயா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சிஇஓ அடிக்கடி சொல்லுவார். தலைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஆல்வேஸ் கேப்டன்சி மேட்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ், பிரில்லியன்சி ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே தலை தோனிக்கிட்ட இருக்குது. ஸோ அன்பிலீவபுளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சிஎஸ்கே வாய்ப்பே கிடையாது, தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பீட் பண்ணி எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆல் அவுட் பண்ணி தோக்கடிச்சிருக்கோம் ஜிடியை. சாம்பியன் டீம், நம்பர் ஒன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டீமை இப்போ வெளியில் விரட்டி விட்டுருக்கோம். ஸோ ஸ்டில் குஜராத்துக்கான சான்ஸ் இருக்குது, பட் இன்னைக்கான ராஜா சிஎஸ்கே தான். ஃபைனலுக்குள்ளே போயிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியான மேட்ச் சிஎஸ்கே. ஸ்டார்டிங்கில் ருத்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஒரு லக்கு கிடைச்சாலுமே, பட் அதை பயன்படுத்திக்கிட்டு எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் நடந்த விஷயங்கள் தாங்க இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஸோ பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபீல் செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ லாஸ்ட்டாக கான்வேலாம் ரஷித் கானோட கேட்சை பிடிப்பார். எங்கேயுமே நகர வேணாம், இங்கே பாலை போடு, இங்கே தான் அடிப்பான், அங்கே நின்று கேட்சை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக கேட்ச் பிடிப்பார். அதை தாண்டி காம் டவுன் பேபி, காம் டவுன். சேனாதிபதியை உள்ளே கூட்டு வந்து அங்கே ஃபீல்டில் நிற்க வைப்பார். அவர் வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன், ஒரு செமிஃபைனல் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்துச்சான்னு தெரில, ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். தோனி பிளேயர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி காம் டவுன் பண்ணி வைக்கிறதுல அவரை விட்டால் ஆளே கிடையாது. ரிலாக்ஸாக இரு, கூலாக ப்ளே பண்ணு, சாதாரணமாக இரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேரக்ட் ஹிட்டில் ஒரு ரன் அவுட் எடுப்பார். பா சான்ஸே கிடையாது. ஸோ பிளேயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும், சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி பிக் மேட்சஸை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோனிகிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, மாஸ்டர்ஸ் ஆஃப் கேப்டன். இன்றைக்கு வரைக்கும் பலருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இஸ் பிரில்லியன்சி அப்படின்றத சொல்லி ஆகணும். அவரோட கேப்டன்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஃபைனலில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு, ஒட்டுமொத்த சேப்பாக்குமே அலறிச்சு. ஸோ வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜடேஜாவை பாராட்டி ஆகணும், ருத்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ், தீக்ஷனாவோட முக்கியமான விக்கெட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவோட அன்பிலீவபுளான பெர்ஃபார்மன்ஸ். நத்திங் டு வரி, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம டாப்பில் போய் உட்காந்துட்டோம், அடிச்சு கப்பை தூக்குறோம். ஸோ சிஎஸ்கே ஆன் ஃபயர், நோ ஒன் கேன் பீட். ஸோ எம்எஸ் தோனியோட அந்த ஒரு கேப்டன்சி, ஃபைனல்ஸுக்கு போயிட்டோம், கப்பை அடிப்போம். அவங்களோட தாட்ஸ் எல்லாமே மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். நன்றி.